Hello friends, வணக்கம். நான் உங்கள் குட்லக் கிருஷ்ணா ஃப்ரம் குட்லக் அக்ரோ. ஒன்ஸ் மோர் இந்த ஆன்லைன் அகாடமி மூலியமாக உங்களுக்கு சந்திக்கிறதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஸோ பேசிக்கலி இந்த ஆன்லைன் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10-15 days ஆயிட்டிருக்கு. அதில் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஹவு டு டூ ஆன்லைன் பிஸ்னஸ், ஆன்லைன் வியாபாரம் செய்வது எப்படி அப்படிங்கிற பேசிக்லேருந்து மூட்டை எப்படி எடுக்கிறது, எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், எல்லாமே எல்லா தகவலும் நம்ம அதில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். அது பார்த்துட்டு நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனாக்க டேரெக்டாக வாட்ஸ்அப் கால்ஸ் அப்புறம் டைரக்ட் கால்ஸ் நிறைய பேர் பண்ணி எங்களோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அந்த மகிழ்ச்சியான தருணத்தை ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் அந்த மகிழ்ச்சியோட இப்போ வேறு சில வீடியோஸை போடலான்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்குறதுனாக்கா, நாங்கள் சார் நாங்கள் வந்து புது வியாபாரி, எங்களுக்கு வந்து 25 டன் தேவைப்படாது இப்போ. ஸோ அதனால் வந்து எவ்வளோ தான் மினிமம் நீங்கள் கொடுப்பீங்க? மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி சொல்லுவாங்க இங்கிலீஷில், MOQ மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி. அதனால் எங்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கலி நாசிக் வெங்காயம் பொறுத்த வரைக்கும், நாசிக்லேருந்து மற்ற எல்லாருக்கும் மோஸ்ட்லி சவுத் இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் 25 டன் வண்டி தான் புழக்கத்தில் இருக்குது. அதிகமான புழக்கத்தில் 25 டன் வண்டி தான் இருக்குது. 25 டன் வண்டி விட்டாக்க 30 டன் வண்டி இருக்குது. பட் அது கொஞ்சம் ரொம்ப ரேரு. வண்டி பெருக 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 உங்களுடைய காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பர் கிலோ, அதாவது ஒரு கிலோவுக்கு உங்களுக்கு ஆகக்கூடிய செலவு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு குறையும். அதனால் நீங்கள் வந்துட்டு 25 டன் வண்டி எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லது ஆக்சுவலாக. பட் உங்களால் புது வியாபாரியாக இருக்கும்போது உங்களால் எடுக்க முடியாது, இல்லை ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி இல்லைனாக்கா அப்போ நான் என்ன பண்ணணுன்னாக்கா ஜாயிண்ட் லோடு எடுக்கணும். ஜாயிண்ட் லோடு ஒரு பார்ட் லோடு சொல்லுவாங்க. இந்த ஜாயிண்ட் லோடு என்னங்கிறனாக்கா உங்களால் வந்து ஒரு 10 டன்ஸ் தான் எடுக்க முடியும்னாக்கா, நீங்கள் மற்ற ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து இன்னொருத்தர் ஒரு 10 டன்னு, இன்னொருத்தர் 5 டன் அப்படி 3 பேர் சேர்ந்து ஒரு 25 டன்ஸ் எடுத்தாக்கா உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நாங்களும் சில டைம் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஜாயிண்ட் லோடு செட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பட் ப்ராக்டிக்கலி அதில் இந்த ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்குது. என்ன கஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வேண்டிய டைமில் வந்து அடுத்தவங்களுக்கு தேவைப்படாது, அடுத்தவங்களுக்கு தேவைப்படுற டைமில் உங்களுக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறம் சீசன் வேறு மாறும், சம்மர் க்ராப் மாறிட்டு நியூ க்ராப் வரும். அப்போ அந்த டைமில் வந்து சில பேருக்கு அந்த க்ராப் தான் வேணும்னுவாங்க, இந்த உங்களுக்கு வந்து நியூ க்ராப் தேவைப்படும். அந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும்போது அந்த ஜாயிண்ட் லோட் செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் எங்கள் இடத்துல, எங்கள் குடோனில் நாசிக்கில். ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா, டிரான்ஸ்போர்ட்டர்கிட்டேருந்து இந்த பர்டிகுலர் ஒத்துழைப்பு அநேக நேரத்தில் கிடைக்காது. ஏன் கிடைக்காதுனாக்கா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்தோம், ஒரு இடத்துல இருக்கணும், போயிட்டே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி, காசு வாங்கிட்டு போயிட்டு இருந்தங்கிற மாதிரி தான் இருக்கும் தவிர. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் லெட்ஸே பாயிண்ட் நம்பர் ஏ முதல் ஸ்டாப்பு, பாயிண்ட் நம்பர் பி ரெண்டாவது ஸ்டாப் வச்சுருக்கோமே. ஸோ பாயிண்ட் நம்பர் ஏல முதல் ஸ்டாப்பில் ஒரு பார்ட்டி கொடுத்துரும், நீங்கள் வந்து பாயிண்ட் நம்பர் பியில் இருக்கீங்க. இப்போ பாயிண்ட் நம்பர் ஏல இருக்க பாசாமி வந்து கொஞ்சம் அதிகமான மூட்டைகள் எடுக்கலாம், இல்லை அவர் பார்ப்பார் மேலே நல்ல மூட்டைலாம் அவர் எடுத்துப்பார், நம்ம பிரித்து வச்சுருப்போம் ஓகேங்களா. பட் பிரித்து வச்ச மட்டும் கூட அவர் பாட்டி அவருக்கு வேண்டியது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓகே லாரிக்கார்கிட்ட ஏதாவது பேசி தாஜா பண்ணி அனுப்பிச்சுட்ருவாரு. லாரிக்காருக்கும் அந்த பொருளுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் வந்து லாரிக்காரருக்கு பற்றி அதிகமாக கவலைப்பட மாட்டார். ஆனால் இங்கே பாருங்கள், இதுமாரி நாங்கள் போனால் நிப்பாட்டினேன், அவர் ஃபஸ்ட்டு பாட்டி எடுத்துட்டாரு, நெக்ஸ்ட்டு போனேன், அங்கே போனாக்கா இந்த கம்ப்ளைண்ட் வருது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூஸ் வரதால் ஜென்ரலாக டிரான்ஸ்போர்ட்டர் வந்து அநேக நேரத்தில் இதை ஒத்துக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ சின்ன லாரியே கிடைக்காதான்னு கேட்டிங்கனாக்கா, ப்ராக்டிக்கலி கிடைக்கிறது இல்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த 25 டன்ஸ் லாரியெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சவுத்துலேருந்து குஜராத்து இல்லைனாக்கா மற்ற மும்பையில் வந்து காட்டன் பேலாக இருக்குவாங்க. அப்புறம் நம்ம இதில் மாலிகோனில் காட்டன் பேலாக இருக்குவாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய 25 டன் ஒரு கெப்பாசிட்டிக்கு ஆர்டர் கிடச்சிரும். அப்புறம் அது கிடைக்கும்போது திரும்பி போகும்போது அந்த வண்டி தான் கிடைக்கும் தவிர உங்களுக்கு வந்து அந்த சின்ன வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களை நீங்கள் ப்ராபப்ளி சின்ன வெங்காயம் பண்ணுறீங்க இல்லை தேங்காய் பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஈஸ்வர் வண்டியெல்லாம் கிடைக்கும், அது சென்னை டு வரவும் போகும், அதெல்லாம் இஷ்யூஸ் இல்லை. பட் நாசிக் பொறுத்த வரைக்கும் இந்த லாங் டிஸ்டன்ஸில் சின்ன வண்டி கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் ரேட், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜாயிண்ட் லோட் நாங்கள் செட் பண்ணுறதுல எங்களுக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. அதனால் நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று எடுத்துன்னு வரலான்னு பிளான் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது ஆக்சுவலி நார்மலி ஆல்ரெடி நடைமுறைப்படுத்தியிருந்தோம் நாங்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ச்சைசி கான்செப்டில். பட் அந்த ஃப்ரான்ச்சைசிக்குள்ளேயே வந்து இந்த பர்டிகுலர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஒரு ஃப்ரான்ச்சைசி கொஞ்சம் சீக்கிரமாக விற்றுவார், இன்னொரு ஃப்ரான்ச்சைசி கொஞ்சம் மெதுவாக விற்பார். அப்போ சீக்கிரமாக விற்றுக்கு அடுத்த லோடு வேணும்னாக்கா இப்போ மெதுவாக விற்றவருக்கு இன்னும் பொருள் காலியாகாமல் இருந்திருக்கலாம். அதனால் வந்து அடுத்த லோடு செய்கிறதுல எங்களுக்கு கஷ்டம் வந்துருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுமாதிரி இஷ்யூஸ் வந்ததால் நாங்கள் இந்த ஃப்ரான்ச்சைசி கான்செப்டை இப்போ வந்து டெம்பரரிலி ஹால்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஷிப் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்டில் வரோம் நாங்கள் ஆக்சுவலாக. அதை பற்றி மேலும் சில தகவல்களை அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நாங்கள் வெளியிடுவோம். அது இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க எங்களுடைய வீடியோஸை ஓகேங்களா. ஸோ இதுதான் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிற பெரிய இஷ்யூ. ஸோ மினிமம் ஆர்டர் குவான்டிட்டினாக்கா நீங்கள் கேட்குற ஒரு டன்னு, 5 டன்னு, 10 டன்னு கொடுக்குறது கூட நாங்கள் ரெடி நாசிக்கில்.
பட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் இப்போ ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ். ஒருவேளை உங்களால் வந்து டிரான்ஸ்போர்ட்டை ஏற்படுத்த முடியும், உங்கள் தெரிஞ்ச ஆள் யாராக இருக்காங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை அவங்களோட கனெக்ஷன்ஸோட நீங்கள் வந்து வண்டி எங்களுக்கு அமிச்சுனாக்கா தாராளமாக நாங்கள் வந்து ஒரு டன்னோ ரெண்டு டன்னோ அஞ்சு டன்னோ பத்து டன்னோ கொடுக்குறது நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் எங்கள் கிட்டே நீங்கள் கேட்டிங்கனாக்கா எங்களால் வந்து இப்போதைக்கு 25 டன்ஸ் தான் அனுப்ப முடியும், அதுதான் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டியாக இருக்குது இப்போது. ஓகேங்களா? சம்டைம்ஸ் அல்ல சம் பேர் சில பேர் சொல்லுவாங்க நாசிக்லேருந்து எனக்கு 18 டன் கிடைக்குது 19 டன் வண்டியெலாம் கிடைக்குதுன்ட்டு. பட் அது ப்ராக்டிக்கலி எங்களுடைய இத்தனை நாள் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம தேடுற நேரத்தில் கிடைக்காது. ஸோ 25 டன்ஸுங்கிறது ஈஸியாக கிடைக்கும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் 18 டன்ஸ் 19 டன்ஸோ இல்லை அது குறைவான டன்ஸ் உள்ள வெஹிக்கிள்ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்கிறது கஷ்டம். இது வந்து நம்ம சவுத் இந்தியாவுக்கு தான் இந்த ப்ராப்ளம் மக்களே. இதே நார்த் இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் போகுது, ஹார்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் ஜென்ரல் ப்ராடக்ட்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. அதனால வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து பாட் லோடு 5 டன் 1 டன் எல்லாம் வந்து கடைசியில் எல்லாம் ஹெவி வெஹிக்கி மெட்டீரியலெல்லாம் கீழே இறக்கிட்டு வண்டியில் வச்சுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஆன்லைனாக ஏற்றிடுவாங்க. ஸோ அந்த பாட் லோட் கான்செப்ட் நிறைய போயிட்டுருக்கு நார்த் இந்தியாவில். ஓகேங்களா? பட் சவுத் இந்தியாவுக்கு இந்த பர்டிகுலர் சேவை இப்போதைக்கு இல்லை. இது ஒரு விஷயம் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது, நிறைய பேர் வந்து கேட்பாங்க நாங்கள் வந்து யூடியூப் வீடியோவில் போகிறதெல்லாம் வந்து எக்ஸ் நாசிக் வேர் ஹவுஸ் ப்ரைஸ் தான் போடுறோம், சார் அப்போ டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக நீங்கள் வச்சுக்கொண்டது 4 ரூபாய் பர் கிலோவுக்கு நாசிக்லேருந்து தமிழ்நாடுக்கு. ஓகேங்களா? ஜென்ரலாக, பட் எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிக் ஃபிகர் கிடையாது. இது வந்து டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறும், அப்புறம் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து 30 டன்ஸ் வண்டி பிடிக்கிறேன் வச்சுங்களேன், அது வந்து 10 பைசா கம்மியாக இருக்கும், 3 ரூபீஸ் 90 பைசா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 25 டன்ஸ் வெஹிக்கிள் வந்து 4 ரூபீஸ் இருக்குது பர் கிலோனாக்கா 30 டன்ஸ் வெஹிக்கிள் வந்து 10 பைசா கம்மி ஆர் 15 பைசா கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் அட்வான்டேஜ். வண்டி பெருசாக பெருசாக நமக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் கம்மியாகும். பட் அந்த 10 பைசா கூட பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு 30 டன் வண்டினாக்கா எவ்வளோ ஆச்சு? ஜஸ்ட் 10 பைசாங்கிறது 30 டன் வண்டிக்கு 3000 ரூபாய் மிச்சம். ஓகேங்களா? ஸோ உங்களால் அந்த குவான்டிட்டி எடுக்க முடியுமா, அது ஒரு கேள்வி பார்க்கணும். ரெண்டாவது வந்து இப்போ அந்த நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரைசிங், ஓகே, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜு 4 ரூபான்னு மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ என் யூடியூப் வீடியோ நீங்கள் என்னுடைய விலை பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ் நாசிக் வேர் ஹவுஸ் ஃபார் 50 கிலோஸ் ரெட் மெஷ் பேக். ஸோ அது மேலே ஒரு 4 ரூபாய் அப்ராக்சிமேட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணுங்கள் உங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸ்க்கும் நாங்கள் கொடுக்குற ப்ரைஸ்க்கும், அதுக்கப்புறம் நிறைய வித்தியாசம் இருந்தாக்கா மேபி நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் ஆர்டர் பண்ணுறதுக்கு. பட் உங்கள் இடத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ ஆகுங்கிறது அந்த ஏற்றுற அந்த நாளில் தான் நம்ம கேட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா இதுவும் டிமாண்ட் சப்ளை பொறுத்த ஒரு விஷயம். எங்கள் நாசிக் ஏரியாவில் வந்து வண்டி நிறைய வந்துச்சு, குஜராத்லேருந்து இங்கே வந்துச்சு, இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஏகப்பட்ட வண்டி வந்து வந்து நிற்குதுனாக்கா சம்டைம்ஸ் வந்து அந்த ஷெட்டில் வந்து ஒரு 20-30 வண்டி நிற்குவோம். அப்போ போட்டி போட்டு ஏஜென்ட் கேட்பாங்க எங்கிட்ட, சார் வண்டி யாராவது சரக்கு இருக்கா லோடு எடுக்கணுமா அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான் வண்டி நிறையா இருக்குது. அப்போ வந்து ரேட்டு நம்ம நெகோஷியேட் பண்ணி கம்மி பண்ணலாம். பட் வேறஸ் அந்த அதர் வே ரவுண்ட், இப்போ சப்போஸ் வண்டி கிடைக்கல வச்சுக்கோங்களேன், நம்ம 10 ஷெட்டுக்கு நம்ம ஃபோன் பண்ணோம், வண்டி இருக்கா டிரான்ஸ்போர்ட் ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணோம், வண்டி இருக்கா வண்டி இருக்கா வண்டி இருக்கான்னு சொல்கிறேன் சார், அங்கே ஏறக்குறாங்க சார், ஏற்றுறாங்க சார், அதெல்லாம் முடிஞ்ச பிறகு சொல்லுவாங்க சார், நான் வெயிட் பண்ணுங்க சார் வெயிட் பண்ணுங்க சார் சொல்லிட்டு காலதாமதம் பண்ணிட்டுருப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து விலையும் வந்து அந்த டைமில் கொஞ்சம் பீக்கில் இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் கூட வெங்காயம் விலை மாதிரி ஒரே ரேட்டில் இருக்காது. டிரான்ஸ்போர்ட்டும் வெங்காயம் விலை மாதிரி நாளுக்கு நாள் ஏறும் இறங்கும், ரொம்ப அதிகமாக ஏறாது, பட் ப்ளஸ் மைனஸ் ஒரு 5 பைசா 10 பைசா 20 பைசா அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கோம். அப்புறம் இப்போ வேறு டீசல் விலை ஏறினதால வந்து கண்ணாபின்னா கொஞ்சம் ரேட்டெல்லாம் கொஞ்சம் ஏறி இருக்குது, அப்புறம் டோல்ஸ் அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுதான் டிரான்ஸ்போர்ட் பற்றிய ஒரு முக்கியமான பதிவு. அது தவிர வந்து சில இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டர் போக மாட்டாங்க, விருப்பப்பட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப கொஞ்சம் அவுட் ஆஃப் திரும்பி அவங்களுக்கு மறுபடியும் இன்னொரு லோடு கிடைக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி கிடைக்காத இடத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. அப்புறம் ரொம்ப டிஸ்டர்பிங் ஏரியாவிலலாம் போக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைக்கு நிறைய பேர் போகிறதுக்கு விருப்பப்படுறதில்ல லாரி டிரான்ஸ்போர்ட்டர்ஸ், எனக்கு அங்கே வந்து நிறைய டைம் பாஸ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து போலீஸோடைய டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கும், டிராஃபிக் இஷ்யூஸ் அப்படிங்கிறதால போகிறதில்ல. அவங்க ப்ரிஃபர் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாமக்கல் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்தமாதிரி ஏரியாஸ் தான். ஸோ அஃப்கோர்ஸ் மதுரை தூத்துக்குடி எல்லாம் நல்லா வெள்ளம் மாதிரி தாராளமாக போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ தூத்துக்குடிக்கெல்லாம் ப்ராப்ளம் இருந்ததில்லை. ஸோ மக்களே, இப்போது நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு ஆன்லைன் வியாபாரம் பற்றி எந்த ஒரு டவுட் வந்தாலும் தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனாக்கா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. அதுக்காக தான் இந்த ஆன்லைன் அகாடமி ஆரம்பிச்சுதே. ஸோ என்ன கேள்வி வந்தாலும் சரி நீங்கள் கேட்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்குற கேள்வி உங்களுக்கு மட்டும் பயன் இல்லாமல் மற்றவங்களுக்கும் பயன்படுறதாக இருக்கலாம், அதனால் மோஸ்ட் வெல்கம். ஸோ நன்றி, இதுவரை இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. ஸோ மேலும் அடுத்த வரும் வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் நண்பன் குட்லக் கிருஷ்ணா, நன்றி, வணக்கம்.